மதுரையில் வந்து பாண்டவர் அண்ணியா இங்கே நாங்கள் காலெடுத்து வைக்கும் போது நான் கார்த்திக் பொன்னு சார் கருணாஸ் ராஜ சார் எல்லாம் சிவகுமார் ஐயா தான் அந்த பேர் வச்சார். மதுரை ஏர்போர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு காலெடுத்து வச்சோம். அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களை பற்றி தப்பாக தவறான ஒரு 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 விஷயத்தை பரப்பி நடிகர் சங்கத்திலேருந்து நாடக சங்க நாடக நடிகர்களை வந்து பிரிக்க போகிறாங்க இந்த கூட்டம். இவங்க இவங்க நோக்கமே வேறு அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க. உண்மையிலேயே மனசார என்ன நாங்கள் நினைச்சோமோ என்ன செய்யணும்னு நாங்கள் நினைச்சோமோ அதாவது பேப்பரில் மட்டும்தான் அது வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோ அப்படின்னு போடுவாங்க. உள்ள என்ன சொல்லுதோ அதுதான் செய்யணும்னு நினச்சி எல்லாரும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி பாண்டவர் அணின்ற பேரில் போன வாட்டி எலெக்ஷனில் நின்று ஜெயித்தோம். எல்லோருக்கும் தெரியும் இந்த மூன்று வருட காலகட்டத்தில் சொன்னதும் செஞ்சோம், சொன்னதை விட அதிகமாக செஞ்சோம். இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கி அந்த கட்டடம். அந்த கட்டடம் இன்னும் நாலஞ்சு மாதம் காலகட்டத்தில் மிக கோலாகலமாக ஒரு திறப்பு விழா இருக்க போதும். தமிழ்நாடே இல்லை உலகத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு கட்டடம் வரணும். இந்த தேர்தல் வந்து முக்கியமாக தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு அப்புறமும் சரி எப்பவுமே மதுரை நாடக நடிகர்கள் சந்திக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் உற்சாகம். எனக்கு தனிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா எப்படியோ என் படப்பிடிப்புகள் இந்த 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 பகுதியில் தான் இருக்கும். ஸோ அதிகமாக வந்து எல்லாரோட பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட நாடகங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து இந்த 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 பகுதியில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மட்டும் இல்லை, மதுரை தேனி திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் எல்லா பகுதியிலேருந்தும் நாடக நடிகர்கள் வந்திருக்காங்க, எங்களை நம்பி வந்திருக்காங்க, இந்த பாண்டவர் அண்ணி நம்பி வந்திருக்காங்க, இந்த கட்டிடத்தை நம்பி வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கை வீண் போகாது, அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். மேற்கொண்டு இப்போதான் காரைக்குடியிலேருந்து தலைவர் நாசர் சார் அவரோட மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு பூச்சி முருகனும் நாசர் சாரும். இது தொடர்ந்து அடுத்தது சேலம் நாமக்கல் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நாடக நடிகர்களில் போய் சந்திக்கணும் அப்படின்றது எங்களோட கடமை. எலெக்ஷன் டைமில் வந்து சந்திக்கிறோம், வெறும் எலெக்ஷன் டைமில் சந்திக்கிறோம் அப்படி இல்லை. ஒருவேளை நாங்கள் போன தடவை சொன்னது செய்யாமல் தொகுதி பக்கமே போகாமல் அப்படியே நாங்கள் வந்து புதுசாக வந்து உட்காந்துருந்தோன்னா கண்டிப்பாக இந்த இந்த ப்ரெஸ் மீட்டே நடந்திருக்காது. உண்மையிலே நாங்கள்லாம் வந்து சேர்ந்து உட்காந்துருக்க மாட்டோம். இவ்வளோ தைரியமாக சொன்னது செஞ்சோன்றத நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லோரும் வந்து குடும்பம் சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுங்க சந்திச்சு அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசி அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் இந்த நடிகர் சங்கம். ஏன்னா நடிகர் சங்கம் சொல்லும் போதே பரபரப்பு சர்ச்சை பயங்கர தடைகள் எல்லாம் தாண்டி நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒரு அதாவது ஒரு கெடுதல் ஒரு கெட்ட விஷயம்லாம் தாண்டி இந்த நல்ல நல்லது நடக்கணும்னா துணிஞ்சு இங்கே இருக்கிற கூட்டம் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள், சாரி கொஞ்சம் லேட்டாக தொடங்கினதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்தும் எல்லோரும் வந்து சேகரிப்பதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ புதுக்கோட்டை முடிச்சுட்டு நான் ராஜ சார் வந்து அங்கே போய் காரைக்குடியில் போய் உறுப்பினர்கள் சந்திச்சு இங்கே வந்திருக்காங்க. எங்கள் அணியில் வந்து லதாமா புதுசாக இந்த இந்த முறை எங்கள் எங்கள் அணியில் சேர்ந்துருக்காங்க. சங்கமாக வந்திருக்காங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. நான் நீங்க வந்ததுக்கு ஏன்னா அடுத்தது உறுப்பினர்கள் கிட்ட நாங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்கு. தேர்தல் நடைபெறுவது சந்தேகம் எதிரணி வந்து சென்னையில் தபால் ஓட்டுகள்லாம் விசாலி தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இடம் தேர்வு பண்றதுலயும் ஒரு முறைகேடுகள் இருக்கு. விசால் வந்து அவர் இடத்தை தேர்வு பண்றாரு, ஆனா வந்து தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் தான் இடத்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல இடம் தேர்வு பண்றதுல அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுப்பியிருக்காங்க. சம்பந்தமே கிடையாது. விஷால் வந்து அந்த இடம் தேர்வு அப்படின்னு நடக்கு அந்த சொல்றாங்களா அந்த இடத்துக்கு போய் நான் ஓட்டு வாக்களிக்கணும் அவ்வளவுதான்.
இது வந்து ஜட்ஜ் ஐயா ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா வந்து நியமிச்சு அவர் தலைமையில் நடக்கிற இந்த தேர்தல். எப்பவுமே வந்து ஒரு நடிகர் சங்க தேர்தல் வரும்போது அது ரொம்ப நேர்மையா நடக்கணும், அதை நடத்தணுன்றதுக்காக தான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிக்கிறோம். போன முறை தேர்தல் கூட ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஐயா தான் அவர் தலைமையில நடந்தது. ஸோ அந்த விஷயம் வந்து எந்த சர்ச்சையும் இல்லை. மற்றபடி தபால் ஓட்டுகள்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில அந்த வாக்காளர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தபால் ஓட்டு பதிவு பண்றதுக்கு முன்னாடியே தபால் ஓட்டு பதிவாயிருக்கு நீங்க சொன்னதா ஒரு குற்றச்சாட்டு இல்லங்க. நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 3169 வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல 200+ வாக்காளர்கள் நேர்ல வந்து நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக 1000 தபால் ஓட்டுகள் வந்து செல்லப்படும். அது போக நேர்ல வந்து ஓட்டு போடுறவங்க சென்னையில வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா நடிகர் சங்க தேர்தல் தான், 2500 பேர் 3500 பேர் எல்லாம் வந்து நிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த பிரிவு தான் நான் சொன்னேன். 1500 பேர் மட்டும்தான், கிட்டத்தட்ட ஒரு 1500 to 2000 பேர் வாக்கு ஒரு சதவீதம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போது வந்து வாக்களிக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். திமுகவோட தலையீடு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நடிகர் சங்க தேர்தல்ல திமுக தலையீடு இருக்கு அப்படின்னு எல்லா உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க. இப்ப நீங்க வந்து இப்ப இங்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்காரு, நாங்க வந்து இப்ப எம்எல்ஏ இருக்காரு அதனால வந்து இவரோட ஆதரவு இருக்கு அப்படின்னு நான் உறுப்பினரா நான் கேட்பேன். ஒரு துணை தலைவரை நான் இவர்கிட்ட கேட்பேன். இவர் சார்ந்த கட்சி அமைப்போ இல்ல நான் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி ரஜரத்னம் சார் இருக்காரு, லட்டாமா இருக்காங்க, சரளமா இருக்காங்க, ஒவ்வொரு கட்சி தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பதவியில இருக்கிறீங்க. அது வந்து ஒரு பிரச்சனைனா தயாரிப்பர் சங்கத்துல இருந்து நடிகர்களுக்கு ஆதரவா இருக்கீங்களா அல்லது நடிகர் சங்கத்தை வேலை நிறுத்தக்கூடியவர்கள் ஒருத்தர் தலைவருக்கு தகுதி வாய்ந்தவங்க இல்லையா? பதவிகள் ஆசைப்படுறீங்களா விசால்? பதவிகள் ஆசைப்படுறீங்களா? பதவியை விட்டு கொடுத்தாங்க இன்னொருத்தர். நடுநிலையா இருப்பாரு இதுதான் நாங்க எடுக்கப்பட்ட முடிவு. ஸோ இதுல வந்து நான் அந்த இடத்துல இருக்கும் போது ஒரு நடிகனுக்கு நான் சாய்வேனா இல்ல தயாரிப்பாளர் சாய்வேனா இல்ல நேர்மைக்கு மட்டும்தான் சாய்வேன். ஒட்டுமொத்தமா அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. இந்த சங்கம் வந்து நாசர் சங்கமோ விசால் சங்கமோ கார்த்திக் சங்கமோ கருணா சங்கமோ வடிவேல் சங்கமோ எல்லாம் கிடையாது. இது ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர்கள் சங்கம். 3600 பேருக்கு சம உரிமை இருக்கு. இங்கே ரஜினிகாந்த் அதனால தனிப்பட்ட விருப்ப விருப்பங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த தேர்தல் நேர்மையாக நடத்தப்படணும். இப்ப கூட அச்சன் கணேசன் அங்கே போயிட்டு பார்த்து ஒரு முறையிட்டாரு, ரெண்டு மூணு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார், தேர்தல் நடக்க வேண்டாம்னு அவளை பெருமையா பேசினாரு. எவ்வளவு முரண்பாடு நடக்குது. அப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது? காவல்துறைக்கு எதுக்கு கோடியா இவருடைய ஆட்களை அனுப்பிச்சு மனு கொடுக்குறாரு? சரி, என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தலை 23 அனுமதி கேட்கிறோம். போட்டி போடுற அவர் ஏன் இது வரைக்கும் அனுமதி கேட்கல? அப்போ அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கு? தேர்தல் நடத்த விடாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. தபால் ஓட்டுங்கிறது தென்னிந்திய பைலாவில் இருக்கு. தபால் ஓட்டுங்கிறது பைலாவில் இருக்கு. பைலாவில் இருக்கிறத மீறி நாங்கள் இதுவரைக்கும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் பாண்டவரணி பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு விஷயத்திலாவது விதிகளை மீறி செஞ்சிருக்குன்னு உங்களால் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியுமா? ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்றதெல்லாம் தவறு. முழுக்க முழுக்க இந்த கட்டிடத்தை 6 மாசத்துல தன்னுடைய சொந்த காசுல கட்டுறேன்னு சொல்றாரு. இதையே 6 மாசம் முன்னாடி செய்யல. அவரு
இன்னைக்கு இவருக்கு பதவி மேல ஆசை இருக்கு, நீங்க கேக்குறீங்க, நான் கேக்குறேன், ஐஸ்வர்யாவுக்கு ஐஸ்வர்ய கணேசனுக்கு பதவிதான் ஆசைன்னு சொல்லியிருந்தா நாங்க அன்னைக்கே விட்டு கொடுத்துருப்போமே. சோ இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு திடீரென்று ஒரு நாலு பேரை சேர்த்துக்கிட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் அரசியல் ஆதாயம் தேட பாக்குறாரு. பதவி வெறி, பதவி மோகம் ஐஸ்வர்ய கணேசனுக்கு தான் வந்திருக்கு. எல்லாம் அவர் தான் செஞ்சாரு, அவர் தான் செஞ்சாரு. இதுதான் உழைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நண்பரை அவர் மட்டும் கொடுக்கல, ஒரு கோடி ரூபாய் அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி நடிகர் கார்த்திக் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாரு. ஏன் விஷால் 50 லட்சம் கொடுத்தாரு சொந்த காசுல. இதை தாண்டி லைகா கம்பெனி ஓனர் சுபாஷ் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாரு. சரவணன் கொடுத்தாரு, அது சரவணன் சுவாணன் 3 கோடி ரூபாய் கொடுத்தாரு. அப்ப பணம் கொடுத்தவங்க எல்லாம் பதவி தரலாமா? நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னா அப்ப இவ்வளவு நாள் வேலை செஞ்ச கிட்டத்தட்ட 42 மாசம் வேலை செஞ்சிருக்கமே, எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க? வெளிநாட்டுல கலைஞர் சேர்ந்து 27 கோடி ரூபாய் கொண்டுட்டு வந்தாங்களே, அதுக்காக ரமணாந்திரம் உழைச்சிருக்கா, மந்தாந்திரம் உழைச்சிருக்கா, இந்த நிர்வாகம் உழைச்சிருக்கா இல்லையா? அப்ப திடீரென்று இன்றைக்கு வந்து மொத்த படத்தை நானே கட்டி கட்டடத்தை முடிக்கிறேன்னா அப்ப அந்த சொத்தை அவர் ஆட்டை போட பாக்குறாரா? ஏற்கனவே அதான் நடந்துச்சு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த சொத்தை கிட்டத்தட்ட 250 கோடி பெருமானம் உள்ள ஒரு சொத்தை வச்சு ஒரு வங்கியில என்னால கடன் வாங்க முடியாதா? ஆனா ஏற்கனவே அடமானத்துக்கு போயிட்டா அசிங்கப்பட்டுச்சு. இனிமே வாழ்நாள்ல என்னைக்குமே தன்னுந்து நடிகர் சங்கத்துடைய சொத்து எங்கேயுமே அடமானத்துக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்துக்கிறதுக்கு 2.5 கோடி பணம் கொடுத்தார். ஆமா கொடுத்தார், 2 வட்டியும் கொடுத்தார். அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தார் ஐஸ்வர் கணேசன், 1 வட்டிக்கு கொடுத்தார். அப்படி பார்த்தா ஏசி சர்மா 3 கோடி ரூபாய் வட்டி இல்லாம கொடுத்தாரு, அது எவ்வளவு பெரிய தன்மை? அவர் சொன்னார வெளியது வரைக்கும். ஆக இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், இது முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் இந்த அணி அந்த சங்கரதாஸ் சுவாமியுடைய பெயர்ல உருவாக வேண்டிய ஒரு கட்டிடத்துக்கு தன்னுடைய தந்தையுடைய பெயரை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஐஸ்வர்ய கணேசன். இவருடைய குற்றச்சாட்டு பொதுச் செயலாளரா இல்ல நான் ஒரு உறுப்பினரா அதுதான் நான் சொல்ல வரேன்.
அவங்க சொந்த முயற்சியில எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதனால அவங்க சப்போர்ட் பண்றேன். நிச்சயமா இது வந்து நடிகர் சமுதாயத்துக்கு 250 கோடி ரூபாய் கொடுத்து வெளியே ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வயசானவர் ஒரு 1000 ரூபாய் அவருடைய ஓய்வூதிய தொகை வாங்கணும்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட எத்தனை வாட்டி அலையணும், எத்தனை வாட்டி அலைஞ்சிருக்காங்க. அவங்க மதுரையில சென்னைக்கு வந்து அந்த தலைவரை செயலாளரை பாக்குறதுக்கு எத்தனை நாள் இருந்த கதை விட்டுருக்காங்க. ஆனா இந்த 3 வருஷத்துல அதெல்லாம் கிடையாது. எப்ப 6 மாசத்துல டேட்டாஸ் எடுத்தோமோ, எப்ப அந்தந்த உறுப்பினருடைய போட்டோவோட அவங்களுடைய கரண்ட் நம்பரோட வீட்டு அட்ரஸோட எடுத்தோமோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்தந்த மாசம் 60 வயசை கடந்தவருக்கு 1000, 70 வயசை கடந்தவருக்கு 2000, 80 வயசை கடந்தவருக்கு 2000, உடல் ஊன விட்டவருக்கு 3000 வந்து சேர்ந்திருக்கா இல்லையா? 72 லட்சம் கொடுத்திருக்கோமா இல்லையா? உங்களுக்கு சந்தேகம்னா இங்கேயே ஆபீஸ் இருக்காங்க. நாங்க பார்க்கல பேசல அவங்க சரி. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப தேர்தலை சந்திக்கிறீங்க, நீங்க வாக்கு சேகரிக்கிறது வந்து அந்த சங்கத்துக்கு போய் நீங்க கேட்காம அவங்களுக்கு ஆதரவானவங்களை மட்டும் இங்க கூப்பிட்டு வச்சு வாக்கு சேகரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல அவங்களோட சங்கத்துக்கு நீங்க வந்து அந்த நாடகர் சங்கத்துக்கு போய் நீங்க வாக்கு சேகரிக்காம அவங்கள ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வர வச்சு நீங்க வந்து என்ன வாக்கு சேகரிக்கீங்க, அதுக்கான காரணம் இடம் நீங்க மொத்தத்துல இடமே தப்புன்னு சொல்றீங்க. தேர்தல் இடமும் தப்பு, பிரச்சாரம் சொல்லட்டுமா? ஒரே விஷயம் சொல்லட்டுமா? இந்த இடத்துல இருக்காங்க நாடக நடிகர்கள் அந்த அவங்க அவங்க இதே 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 தான் நாங்க கிடையாது. அவங்க அவங்க எங்க நாளைக்கு வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி அவங்க சங்கத்துக்கே போய் சந்திக்கலாம். இல்ல எங்க இந்த வருஷமும் சாப்பாடு போட்டி ரொம்ப எளிதான போட்டி தான்.